வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டூ மினிட்ஸ் நூடுல்ஸில் ஒரு சின்ன டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அன் அகாடமியோட டாப் எஜுகேட்டர்ஸோட டாப் பேட்சஸ் ஹேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 24th March. ஸோ சம் ஆஃப் த பேட்சஸ் என்னங்கிறது பார்த்துருவோம். ஆஸ்டரேட்டர் பேட்ச் ஃபார் எஸ்பிஐ கிளர்க் 2021 ஹேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 24th March. அண்ட் சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2021 24th March ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் எஸ்பிஐ பிஓ ஐபிபிஎஸ் பிஓ ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் எஸ்பிஐ எக்ஸாம்ஸ் ஆர் ஸ்டார்டட் ஃப்ரம் த சேம் 24th March. அண்ட் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் அன் அகாடமி காம்பேட், ஸோ இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு இது நடக்கும், மார்னிங் 10 AM. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கட் டு என்ரோல் இட் அண்ட் கிவ் மை கோட் மனோ 6006. ஸ்காலர்ஷிப் பூல் ஆஃப் 1 crore இருக்குது, ஸோ டோன்ட் மிஸ் இட். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ், ஸோ 1 monthலிருந்து 24 months வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டிஸ்கவுண்ட் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ, யூ கெட் 10% டிஸ்கவுண்ட். இஃப் யூ வாண்ட் மோர் ஆல்சோ கீப் டச். ஓகே, ஸோ ஆல் செட், லெட்ஸ் கிராக் இட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த ரெண்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் இது எப்படி சால்வ் பண்ணால் ஆன்சர் வரும் அப்படிங்கிறது. பட் நம்பர் இல்லாமல் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸில் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அந்த ஈக்குவேஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சில ஈக்குவேஷன்ஸ் நம்மளால ஈஸியாக ஸ்கொயரில் மட்டும் கொடுத்தாங்க, க்யூப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக எழுதிடுவோம். சில நம்பர்ஸ் தான் வந்துட்டு நம்ம கஷ்டமாக இருக்கும். இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மெத்தட் மட்டும் நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6, 8, 12 நம்பர்ஸ்ன்னு சொன்னோம்னா தனித்தனியாக இதை மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த நம்பருக்கு முதல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். 6, 8, 12 ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 6 டேபிளில் 8 வராது, 6க்கு முன்னாடி 5 அதுலேயும் 8 வராது, 4 டேபிளில் 8 வரும், 12 வரும், பட் 6 டேபிள் வராது, 6 வராது. அப்போ 3, 8 வராது. 2 டேபிளில் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வி நீட் ரைட் 2 டேபிளில் 6ம் வரும், 8ம் வரும், 12ம் வரும். ஸோ இதெல்லாம் வரதுக்கு காரணி ஃபேக்டர் யார் அப்படின்னா 2 தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து 1 by 1 எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2x² - 3x - 2. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? ஃபேக்டர்ஸ் ஹெச்சிஎஃப்னாலே ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது தான். ஃபஸ்ட்டு 6, 8, 12 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த 2 - 2 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, 2 × 2 வந்து 4, -4 கிடைக்குங்களா? ரைட். அதே மாதிரி சென்ட்ரல் இருக்கிற நம்பர் பாருங்கள், -3. ஸோ இந்த ரெண்டையும் தான் இப்போ நம்ம வந்து 2ல எடுத்துக்குவோம். ஸோ என்னோட ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டு நம்பர் எனக்கு வேணும், அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -4 வரணும், அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -3 வரும். அப்போ என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் யோசிக்கலாம். ஸோ -3 - 4 2 × 2 = 4, அது வந்து உங்களுக்கு ஆட் பண்ணால் 3 வராது. அப்போ ஒரு பக்கம் 4ம் ஒரு பக்கம் 1 இருந்தால் கண்டிப்பாக 4 × 1 = 4 வரும். அதே மாதிரி 4லேருந்து 1 - பண்ணால் 3 வரும். ஆனால் பாருங்கள், எனக்கு ஆன்சர் மைனஸில் வரணும்னால இங்கே -4 + 1 எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னென்னா -4 + 1. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். 1 இருந்தாங்க எதுவுமே இல்லை, x² தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதால் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே டிவைட் பை 2, இங்கேயும் டிவைட் பை 2. ஓகேங்களா, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா -2 வருமா இங்கே, அதே மாதிரி இங்கே வந்து 1/2 அப்படியே இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் x = என்ன பண்ணுவீங்கன்னா, x = -1/2 இருக்கும். ஓகேங்களா, இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், 2x - 1 ஆயிருமா? இங்கே 2x - 1 + 1 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். ஓகே, -1 ஆகிடும். இங்கே வந்து x = x + 2 ஆகிடும். இங்கே -2 வந்து +2 ஆகும். ஸோ இங்கே எனக்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்குது, ஒன்று வந்து x + 2. ஆக்சுவலாக x = -2ங்களா? அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், +2 ஆயிரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 2x - 1, இது ஒரு கோட். இப்போ அடுத்தது ஆக்சுவலாக இந்த 2 தனியாக வச்சுக்கணும், நம்ம வெறும் கோட் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். அடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற கோட் எடுத்துடலாம். ரைட், எனக்கு 4 × 1 = 4 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், 4 வரணும். ஓகே, அதே மாதிரி ஆட் பண்ணாலும் 4 வரும். அப்போ அது என்ன நம்பராக இருக்கும், இங்கேயும் 2 இருக்கணும், இங்கேயும் 2 வரும், கரெக்டுங்களா? அப்போது எக்ஸ் வேல்யூ என்ன வரும்னா, x - 2 இங்கேயும், சாரி இதுக்கு முன்னாடி டிவைட் பண்ணோம்ல 4ஆல், இங்கேயும் 4ஆல் டிவைட் பண்ணுவோம், இங்கேயும் 4ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும், 1/2 1/2. அப்போ என்ன வரும்னா 2x - 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ 2x - 1.
2x minus 1 இங்கியும் 2x minus 1 எப்படி எழுதணும் புரியுதுங்களா x is equal to 1 by 2 னு இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த 2 இந்த பக்கம் வந்துரும் அப்ப என்ன ஆயிடும் 2x ஆயிடும் அதுக்கு அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற minus 1 plus 1 இந்த பக்கம் வந்தா minus 1 னு ஆயிடும் அத 2x minus 1 னு போட்டுக்கேன் சரியா ஓகே இது இது ஒரு ரெண்டு ஃபேக்டர் சரிங்களா அடுத்து இங்க எடுத்துக்கோங்க 2 in 3 multiply பண்ணா என்ன வரும் 3 2s are 6 so multiply பண்ணா எனக்கு 6 வரும் ஓகே ஆட் பண்ணா 7 வரும் இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா வரும் so 6 plus 1 7 ஓகே okay? 6 into 1 6 கரெக்ட்டா இப்போ டிவைட் பை 2 எடுத்துக்கணுமா 2 ஆல் டிவைட் பண்ணுங்க இங்கேயும் 2 ஆல் டிவைட் பண்ணுங்க so 1 by 2 6 by 2 வந்து 3 ஒன்னு வந்து x minus 3 னு வரும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது அகைன் 2x minus 1 னு வரும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் இங்க பாருங்க இந்த மூணுலயுமே காமனா இருக்க வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2x - 1 அப்ப 2 into 2x - 1 அப்படிங்கறத தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் HCF னா மூணுலயுமே காமனா இருக்கறத மட்டும் எடுக்கறோம் LCM னா எல்லாத்தையுமே ஒரு ஒரு டைம் எடுக்கணும் புரியுதா சோ 2x - 1 2 into 2x - 1 தான் ஆன்சர் சோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பட் அந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீடா பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் வரும் இந்த क्वेश्चनக்கு LCM கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி ஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதோட LCM என்னன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ரைட் சோ அன் அகாடமில டெய்லியும் 5:30 to 6:30 என்னோட கிளாसेस போயிட்டு இருக்கு சோ ஃப்ரீ கிளாसेस யார் வேணா அட்டெண்ட் பண்ணலாம் ஓகே டெய்லி ஒரு டாபிக் நம்ம எடுத்து போறோம் ஷார்ட் கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன் சோ இஃப் யூ ஹேட் டைம் சோ ப்ளீஸ் ஃபாலோ மீ ஆன் அன் அகாடமி थैंक यू गाइस ஆல் தி வெரி பெஸ்ட்